வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும் அப்படின்னா, ப்ரமோல போட்டு பயங்கரமா ஹைப் எல்லாம் ஏத்துனாங்கல்ல, அது எல்லாமே விளையாட்டாம், பிராங்காம், லுலுலாய்க்காம். விளையாட்டு விபரீதத்துல முடிஞ்சிருக்கு எபிசோடு எண்டில். இது முடிவில்ல, இது வெறும் தொடக்கம் தான், இன்னும் அது தொடரும் பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சது ஃபேட்மேனு. ஃபேட்மேனுக்கு இதெல்லாம் தெரியாதது கிடையாது, அதுவும் கரெக்டாக அவர் சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, ரஞ்சித். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாராம். முதல்ல ப்ராங்கை பற்றி புரிஞ்சுக்கணும். இதில் வந்து கடைசியில் டென்ஷன் ஆனாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களாகவும் நீங்கள் இருக்கலாம், இல்லைனா ப்ராங்க் பண்ணுற ஆட்களாக இருக்கலாம், இல்லை ப்ராங்க் பண்ணுற ஆட்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல அதில் ஒருத்தராக கூட இருக்கலாம். ப்ராங்க்ன்றது பார்த்தீங்கன்னா, யாரோ யாரையோ ப்ராங்க் பண்ணும்போது, முட்டாள் ஆக்கும்போது, அதை சம்மந்தமே இல்லாமல் ஆடியன்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். அதே ப்ராங்க் பண்ணுற இடத்துல நீங்கள் இருந்தாலும் சிரிப்பாக இருக்கும். ஆனால் யாரை ஏமாத்துறீங்களோ, ஏமாந்தாங்கல்ல, அவங்க இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கடுப்பு தான் இங்கே பெண்கள் டீமில் வந்துச்சு. இங்கே ப்ராங்க் பண்ண போகிறோன்னு போது பயங்கரமாக அப்போவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார்ல இந்த விஷால்லாம். இதில் பார்த்தீங்கன்னா விஷால், பவித்ரா, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த வாடி போடி இந்த விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க. நாளைக்கு இதை சீரியஸாக ஒருத்தங்க சொன்னால், அட போப்பா ப்ராங்க்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடலாங்கள, போயிடுவாங்கள்ல, வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் ஏற்கனவே பழைய சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாசு, கமல் சார் கண்டிச்சிருக்கிறார். இப்போ பேட்மேனுக்கும் சரி, ரஞ்சித்துக்கும் சரி, விஜய் சேதுபதி சார் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டணும், கொட்டுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது சும்மா அப்படியே கடந்து போயிட முடியாது இல்லை, இவ்வளோ சீரியஸாக வந்து ஏமாத்துறீங்க. சரி ஓகே, இதே பெண்கள் டீம் பண்ணியிருந்தா இந்த பிராங்கை, அப்போ இதே நம்ம ஃபேட்மேன் சார் எப்படி தெரியுமா ஊட்டியிருப்பார், அதை உருட்டு ஊட்டின்னு ஊட்டியிருப்பாரு. இந்த விஷயத்துல இப்படி இந்த சுச்சுவேஷன்ல, அதுவும் பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ, இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணுங்கன்னா, நாளைக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு இஷ்டத்துக்கு ஊட்டியிருப்பாரு. இதுவே அந்த பீஸ் இருக்குல்ல செஞ்சித்து, அவர் எப்படி ஊட்டியிருப்பாரு, கண்ணு ராசா சாமி இந்த மாதிரி விஷயத்துலாம் விளையாடாத கண்ணு, இதெல்லாம் சீரியஸான விஷயம் கண்ணு. நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பாயிடுச்சுன்னா, கூட வேடிக்கை பார்த்தவங்க யாராவது வந்து கை நீட்டி இருந்தா, அது கை கலப்புல முடிஞ்சிருந்தா, கண்ணு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விளையாடக்கூடாது கண்ணு, சாமி அப்படின்லாம் பேசியிருப்பார்ல, இப்போ அதெல்லாம் பேச மாட்டாங்க, ஜாலியாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறாங்களாம்மா, என்ஜாய். இப்போ எண்டில் போய் அட்டாக் பண்ணுறாங்கல்ல பவித்ராவை, அது கரெக்டு தான். ஏன்னா பவித்ரா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே போயிட்டு ஆனந்திக்கிட்ட சொல்கிறாங்க, முத்து மேலே ஒரு கண்ணை வைங்க, அவரை தனியாக விடாதீங்க, அவங்க ஒரு பாருங்க அங்கே வந்து பேசிக்கிட்டே இருக்காருங்க அப்படின்லாம் அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னவங்க இதெல்லாம் சொல்லியிருக்கணும், முதல்ல அவங்க அதை கேட்டிருக்கணும், இதெல்லாம் நீ சொல்லணும் அப்படின்னு. அதனால தான் டென்ஷன் ஆகிட்டு வந்து கேட்குறாங்க. அது இல்லாமல் ஒரு பாயிண்ட் வேலிட் தானே, ஃபைனலாக ரெண்டு பேர் இருந்தாங்க டைல, தர்ஷா அண்டு பவித்ரா. தர்ஷா வந்து இன்செக்யூர்டாக இருக்கிறாங்க, இல்லை சுனிதா கூட சண்டை, அவங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. நான் கூட சொல்லியிருந்தேன் தர்ஷாவுக்கு பதில் பவித்ரா போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் இப்போ வந்து அவங்க கேட்குறது கரெக்ட் இல்லை, நான் போயிருந்தா அந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன், என் டீமை வந்து முட்டாளாக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ பவித்ரா என்ன சொல்லுவாங்க, இப்போ பவித்ரா ஒருவேளை இங்கே வந்து சொல்லி இவங்க ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த டீம் மொத்தமும் பவித்ராவை அட்டாக் பண்ணும், அதுக்காக தானே இங்கிருந்து ஒருத்தர் அங்கேயும் அங்கிருந்து ஒருத்தர் இங்கேயும் போட்டிருக்கிறாங்க. இப்போ முத்து கூட பார்த்தீங்கன்னா டாஸ்கில் வந்து நான் இந்த மாதிரிலாம் அவங்கள விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு, போய் தோத்துடுறாரு. அடுத்த டாஸ்கில் அவருடைய டாஸ்க் வருது, அவர் எதில் பலமாக இருக்கிறாரு பேச்சில், அவருடைய டாஸ்க் வரும்போது திரும்ப சொல்லும் போது ஆனந்தி கலாயிறாங்க. கடைசியாக அது ஆனந்தி பார்த்தீங்கன்னா அங்கே வேற மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க பேசும்போது அவர் கேட்டார் நாங்கள் நம்பி கொடுத்தோம் அப்படின்னு திருப்பிட்டாங்கல்ல, நம்பிலாம் கொடுக்கல, அவர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, அதுலேயும் குறிப்பாக தர்ஷாவுக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் இருந்திருக்க வேண்டிய இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு தோணும்ல, அப்படி இருக்கும்போது அவங்க கோவப்படுறது. ஜாக்லின் இன்னும் அதில் சீரியஸாக இன்வால்வ் ஆனாங்கல்ல, எல்லாருமே கோவப்படுறது ரொம்ப கரெக்டு தான். இது வந்து ரொம்ப ஜாலி தானே, ஃபன் தானே, ப்ராங்க்காக பார்க்கணும் அப்படின்லாம் உருட்டக்கூடாது, அப்படியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே மற்றவங்க பண்ணியிருந்தா இவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ சொல்கிற பவித்ராவே. ஸோ ட்விஸ்ட்டு இருக்குது, இன்னும் முடிய போகிறதில்ல. இப்போ கூட கடைசியாக அவங்க அழுகுறாங்கல்ல, நான் கன்ஃபெஷன் ரூம் போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இது கூட ப்ராங்கின் தொடர்ச்சி தான். ஏன்னா கன்ஃபெஷன் ரூமுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெண்கள் கிட்டே இருக்கிற ஒரே வாய்ப்பு கன்ஃபெஷன் ரூமுக்கு, யாராவது வந்தால்
முதல் நாள் போட்டாங்கல்ல ஆண்களை ஒரு வாரம் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாபஸ் வாங்க வைக்கணும், அதை வச்சுதான் வாபஸ் வாங்க வைக்கணும். ஆனா யார் போவாங்க கன்ஃபெஷன் ரூம்க்கு? பெண்கள் போறதான் வாய்ப்பு இருக்கு, ஆண்கள் அங்க இருக்கிறவங்க போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்ப பவித்ரா அங்க ஒரே ஒரு பெண் இருக்கிறாங்கல்ல ஆண்கள் டீம்ல, இப்ப அவங்க கன்ஃபெஷன் ரூம் போனோம் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் விட்டுருவாங்கல்ல, விட மாட்டாங்கல்ல, அங்க தெளிவானவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, என்ன அழுது புரண்டாலும் விடவே மாட்டாங்க. இவங்க ஒருவேளை சீரியஸா ஏதோ பிரச்சனைப்பா அனுப்பிடலாம்பான்னு அனுப்பி அப்ப பவித்ரா வந்து, பவித்ராவுக்கு அதுல ஒண்ணும் கிடையாது, இல்ல பவித்ரா அவங்க டீமுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நாளைக்கு தெரிஞ்சா அது ஜஸ்ட் பிராங்கியா அப்படின்னு ஒத்துப்பாங்களா? அதனால எங்க டீமுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா அப்படின்னு இவங்களும் பொங்குவாங்கல்ல, பொங்குவாங்கல்ல. அப்புறம் இவங்க மட்டும் பிராங்க் பண்ணலாமா? இதுல நாமினேஷன்ல இருக்கிறாங்களா ரெண்டு பேரு, அவங்கள காட்டுறதுக்காக பண்ணாங்களாம். நீங்க காட்டுறீங்களோ இல்லையோ, விஜய் டிவி இதை ப்ரொமோல போட்டு காட்டி மக்கள்ல பாதி பேருக்கும் மேல காண்டாக்கிட்டாங்க. ஸோ அதனால ஓட்டு போடணும்னு யாராவது இருந்தாலும் அவங்கள போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து போட விடாம பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க மக்கள். ஏன்னா அவ்வளோ வெறுப்பை வேற சம்பாதிச்சிட்டீங்க. இதே ஃபேட்மேன் வெளியே இருந்தாலும் இதை வேற மாதிரி தான் ஊட்டியிருப்பாரு. அவங்க ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஆனா அந்த கண்டென்ட் வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? எங்க பார்வையில தப்பா இருக்கு இல்லைங்க, அவர் பேச்சு போர்ட்ல ஊட்டிட்டு இருந்தார்ல, அவர் பாயிண்டே அவங்க பேசாம என்ன உருட்டு உருட்டுறாரு. இதுல வேற வந்து கிளியரா சொல்லணும்ல என்ன சொல்ல வரன்னு, அவருடைய ரிவ்யூ மாதிரியே தான் இருக்கு அங்க ஆனந்தி பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா. ஸோ அவருக்கான டைம் இருக்கும்போதும் பேசல, அதுக்கப்புறம் பேசுனதெல்லாமே பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. திரும்ப முத்துவை விட்டுருந்தா பாத்தீங்கன்னா முத்து இதெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு, இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு ஃபேட்மேனு. ஏன்னா அது அவருடைய ஏரியா இல்ல. இதுவே வந்து வேற விஷயம், ஜென்ரலான விஷயம் அப்படின்னா என்ன வேணா கலாய்க்கலாம். இப்போ ஜெஃப்ரி எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தா அப்படி இல்ல, இது என்ன ஜூஸா அப்படின்ட்டு இவரே முத்துக்குமாரே டென்ஷன் ஆயிட்டு பாத்தீங்கன்னா லூசாடா நீ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா முன்னாடி பேசி வச்சது தான். அதுவும் கிட்டத்தட்ட பிராங்க் மாதிரி தானே, ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி. நான் அந்த டீம் போயிட்டு நான் என்ன வேணா பேசுவேன், நீ வந்து அதெல்லாம் கண்டுக்கூடாது, நீ என்ன வேணா பேசு, என்ன வேணா திட்டிக்க அப்படின்லாம் இவங்க பேசி தானே போனாங்க. ஆனா முத்துக்குமாருடைய ரியாக்ஷன்ல தெரியுது இல்ல சீரியஸ் ஆகுது இஷ்யூ அப்படின்னு. இவ்வளோ ஏங்க இந்த ஃபேட்மேனும் ரஞ்சித்தும் இப்படி பண்ணாங்கல்ல பிராங்க்ன்னு அதை டிஸ்கஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் நடக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்தாங்கன்னா நிச்சயமா இது நடக்கும், ரெண்டு பேரும் உள்ள இருந்தாங்கன்னா நிச்சயமா நடக்கும் எழுதி வச்சுங்க. ஏன்னா அதுக்கான முன்னோட்டம் வந்து இப்பயே பார்க்க முடிஞ்சது. நீங்க ஒரு இடத்துல கவனிச்சீங்கன்னா அந்த டீ காஃபி மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஃபேட்மேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வருவாரு ரஞ்சித்துக்கு. அப்ப சொல்லுவார், தலைவரே விட்டுடலாம் நிறுத்திக்கலாம் இதோட அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் முகம் அப்படி சுருங்கும். ஸோ ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டக்கஃபர் இருக்குது, அது எப்ப வெடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க பார்த்த ஒரு ரிகர்சல் இது அப்படின்னு வேணா சொல்லலாம். அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிராங்க், அது ஃபன்னு ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க இல்ல. இதனாலதான் வந்து இந்த ஃபேட்மேனும் சரி ரஞ்சித்தும் சரி யார் இருக்கிறாங்களோ எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி அதனாலேயே அவர்கள் வச்சு செய்யப்படுவார்கள். வெளியே இருக்கிறவங்களால இல்ல, உள்ள இருக்கிறவங்களாலே வச்சு செய்யப்படுவார்கள், கூட நம்மளும் சேர்ந்துப்போம், நிச்சயமா அது நடக்கும் பாருங்க. இதுல காமெடின்னு என்ன, அந்த சீரீஸ் ஆஃப் டாஸ்க்ல வந்து போய் அந்த சீரியல கல்ட்டர்ன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தோத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த பக்கம் இருக்கிற அர்ணம் வந்து முத்து தேங்க்ஸ்டா சொன்ன மாதிரியே பண்ணிட்டடா அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாதான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேச்சு போட்டி அந்த டிபேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வாண்டடாக வந்து மறுபடியும் கேட்கும்போது ஆனந்தி கட் பண்ணாங்கல்ல அங்கேயே, ஏங்க உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை, இதில் வேற நம்பிக்கை அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களை பேச விடணுமா அப்படின்ற மாதிரி கலாச்சாங்கல்ல, அதுவும் வேற லெவல் அது. ரொம்ப சாமர்த்தியசாலி, இந்த டீம்லேருந்து அந்த டீம் போயிட்டு எப்படி உங்களுக்காக வேலை செய்கிறேன் பாருங்க அப்படின்லாம் உதாரி விட்டு போனாங்கல்ல, அதெல்லாம் அவ்வளோ ஈஸி எல்லாம் கிடையாது, அது பயங்கர கஷ்டம். அது வந்து படத்தில் வேணால் பார்க்கலாம், நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்படி பார்க்கவே முடியாது. இந்த பணத்தை திருடுறதுக்காக போவாங்கல்ல, அப்போ அந்த டீமில் இருக்கிற ஒருத்தனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமுக்கு தகவலை கொடுப்பான், கடைசியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளான் அப்படின்ற மாதிரி முடியும். அது படத்தில் நடக்கும், நிஜத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய செக்கு, இது தெரியாமல் உதார் விட்டு போயிட்டாங்க. இனி ஒவ்வொரு பிரச்சனையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது, ஆனால் இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஃபேட்மேன் பண்ணுற மூணாவது சம்பவம் இது. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு வாரம் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது, ரெண்டாவது சச்சினாவை தூக்குனது, இது மூணாவது சம்பவம். கண்டென்ட்டுக்கு ஃபேட்மேன் உள்ளே இருக்கணும் தான், அவர் இந்த மாதிரி டுபாகோர் கண்டென்ட்லாம் பண்ணணும் தான், அவர் பண்ணதானே அவரை வச்சு செய்ய முடியும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா
தான் ஒரு அதிமேதாவி புத்திசாலி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ரேஞ்சுக்கு ஒன்று பேச வந்துட்டு தடுமாறுறாருல, கிளியராக பாயிண்ட்டை எடுத்து வைக்க முடியாமல் இப்போவே தடுமாற ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு நாலு நாள் போச்சுன்னு வச்சிங்களேன், உள்ளே இருக்கிற ஒருத்தரும் அவரை மதிக்க மாட்டாங்க, அட போயா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவரும் அனுபவிக்கணும்ல. இப்போ வெளியே இருந்து கேம்காக அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, கலப்படமான நல்லவனை விட சுத்தமான கெட்டவன் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் வெளியே ஊட்டிட்டு இருந்தார்ல, உள்ள நிறைய சுத்தமான கெட்டவர்கள் இருக்கிறாங்க, பியூர் கெட்டவர்கள். அவங்கெல்லாம் இவரை வச்சு செய்வாங்கல்ல, அதுக்காகவாவது ஃபேட்மேன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், நாளை காலைல பார்த்தா தான் தெரியும் ஓட் ட்ரெண்டிங் மறுபடியும் எப்படி மாறுது, இந்த ப்ராங்க்கு இன்னைக்கான எபிசோட் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாளை காலைல செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான். நீங்கள் ஏதாவது சொல்லணுச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.